ஜெம் பக்தி டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம்பரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவதுவே சதா. இன்று நாள் வியாழக்கிழமை, சோபகிருது வருடம், ஆவணி மாதம் 21வது நாள். ஆங்கில தேதி என்று பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் 7வது நாள் 2023. இன்று காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை யமகண்டம். இன்று அதாவது மதியம் 1:30 முதல் 3 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகு காலம். இன்று காலை 10:45 முதல் 11:45 வரைக்கும் நல்ல நேரங்க. இன்றைய நாளில் அதாவது கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் யார் இருக்காங்க பார்த்திங்கன்னா குரு பகவான் மற்றும் ராகு பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதே மாதிரி சந்திரன் எங்கே இருக்கிறார் பார்க்கும்பொழுது ரிஷப ராசியில் சந்திரன் பயணித்து கொண்டிருக்கின்றார். சுக்கிரன் வந்து கடகத்திலும் சிம்மத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும், அதாவது கன்னியில் செவ்வாயும் துலாமில் கேது பகவானும், சனி பகவான் எப்போதும் பொழுது வக்ரகதியுடன் ஆட்சி பலத்துடன் கும்பராசியிலும் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய நாளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஜோதிட துளிகளில் 4வது எண் என்று சொல்லக்கூடிய எண்ணின் குணநலன்களை பற்றியும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இப்போ இந்த 4வது எண் எதை சார்ந்தது, எந்த கிரகத்தை ஒட்டியது என்று பார்க்கும்பொழுது ராகு பகவானை சார்ந்தது. ஸோ ராகு பகவானின் ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும் என்று சொல்லலாம். நாளும் அறிந்தவர்கள் என்று சொல்வார்கள். அது மட்டும் இல்லாமல் ராகுவுடைய விஷயங்கள் எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அவங்க வந்து ஒரு அப்சர்வேஷன் என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் மிக சிறப்பாகவே இருப்பாங்க. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, அந்த ராகுவுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து அந்த ராகுவுடைய ஆதிக்கம் மிகுந்தவர்களுக்கு இந்த கலைத்துறையில் மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். பின் இருந்து இயக்குதல் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சிறப்பாகவே அமைவார்கள் என்று சொல்லலாம். அவங்களுடைய அதாவது ராகுவுடைய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான சில விஷயங்களை ஆராய்ந்து எங்கேயோ நடப்பதை இங்கிருந்தே அவர்கள் யூகிக்கக்கூடிய ஒரு திறன் இந்த ராகு பகவானுக்கு நிச்சயம் உண்டாகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு பகவான் கெட்டு போயிருந்தால் அவர்களுக்கு சோரியாலிசிஸ் என்ற நோய்களும் வருவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. இதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கு ராகு வந்து சரியான இடத்தில் இல்லை என்பதை அறிந்து கொள்ள முடியும். இது மட்டுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராகுவுடைய விஷயம் இல்லாமல் கொடுத்தால் ராகவை போன்று கொடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவிற்கு அதிகமான அதாவது செல்வங்களை குவிக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது எப்படி சொல்லுவாங்க சுனாமி மாதிரி அவ்வளோ அமௌண்ட்டு அப்படியே அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகம் எது என்று பார்த்தீர்கள் என்றால் அது ராகுதான் என்று சொல்லலாம். ஸோ ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறையில் இருப்பார்கள் என்று சொல்லலாம். பெரிய பெரிய அளவிற்கு அவர்கள் உயரக்கூடிய ஒரு சூழல் ராகு பகவானுக்கு இருக்குங்க. இது மட்டுமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாங்க. ராகு வந்து பார்த்தினாலே பெரிய பெரிய ஆலைகள், பெரிய பெரிய ஒரு மில்லு, பெரிய விஷயங்கள் எல்லாமே எதை காட்டியதுன்னு பார்த்திங்கன்னா அது ராகுவை தான் குறிக்கும் என்று சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ராகு வந்து ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுடைய வாக்குவன்மை அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படி ஒரு கவர்ச்சிகரமான பேச்சால் மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த ராகுவுக்கு நிச்சயமாக உண்டு என்று சொல்லலாம். சரி, நம்ம ராசி பலன்களை பார்க்கலாம். இப்ப மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசின் அதன் செவ்வாய் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாவே டபால் டிமீல்னு எடுத்த உடனே அப்படின்னு சொல்லிட்டு கையை தான் நீட்டுவீங்க. அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கோவக்காரர் என்று சொல்லுவாங்க. ஆனால் பழகிவிட்டால் உங்களை மாதிரி ஒரு அப்ராணி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான பர்சன் தான் நீங்கள் என்பது மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அருமையான ஒரு நபர் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அவர் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறனால தாங்க உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் வருது. அதுவும் சந்திரனும் இப்போ தொடர்ந்து அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு பண வரவுக்கு பஞ்சம் இல்லை என்றே சொல்லலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அரிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லலாம். அது கலைத்துறையினருக்கு மிக சிறப்பாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது ஆஞ்சநேயரை மனதார தியானியங்கள் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
அடுத்த ராசி என்று எதை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன். சுக்கிரன் உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பயணித்து கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கறச்ச ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாங்க. என்ன காரணம்னா, உங்களுக்கு இந்த ஷார்ட் ட்ராவல்ஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும் சொல்லலாம். அதுவும் மலை பிரதேசங்கள், அந்த இயற்கை சூழல்லாம் உங்களுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ராசி எதுவும் பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசி அன்பர்கள் தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இயற்கை விரும்பிகள் என்று சொல்லலாம். பச்சை பசையல்னு இருக்கக்கூடிய இடம்லாம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு மிக உசிதமாகவே பிடிக்கும். இன்று வந்து பார்த்தீங்கன்னா, பண வரவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் தங்கு தடையுடன் இருக்கத்தான் செய்யும். இருப்பினும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இன்று உங்களுடைய பிள்ளைகளால் ஒரு சில விஷயங்கள் நல்லதே நடக்குங்க. கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து போனால் நிச்சயமாக பிரிவினை இல்லாமல் இருப்பீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும் பொழுது, அதாவது பெருமாளை வணங்குங்கள், நிச்சயம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் என்பதை தெரிந்த ஒன்று. உங்கள் ராசி அந்த அதிபதியாகிய இந்த புதன் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3வது ஸ்தானத்தில் கூடியிருக்கிறார். ஸோ 3வது இடம் என்றது வீரியஸ்தானம் என்று சொல்வார்கள், தைரியஸ்தானம் என்று சொல்வார்கள். அது இருக்கிறதுனால நீங்களாகவே தன்னிச்சையாகவே செயல்பட்டு உங்களுடைய செயற்கரிய காரியங்களை இன்று நீங்கள் சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இன்று அமையுதுங்க. அதுவே ஒரு பெரிய விசேஷம் என்று சொல்லலாம். நிச்சயமாக உங்களுக்கு கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யார் தெரியுமா? குரு பகவான். அவர் ரொம்ப விசேஷமாக இருக்காருங்க. எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் இருக்கார். நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே தாங்க இருக்குது. இன்றும் அதன்படி நடக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் குரு பகவானை தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு வணங்க வேண்டிய உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி எது என்று பார்க்கும் பொழுது, கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே ஆனால், உங்கள் ராசிநாதன் சந்திரன். சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது, லாபஸ்தானத்தில் தொடர்ந்து பயணிப்பதால் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று அமைதுங்க. நிச்சயம் உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலமோடு இருக்கிறது ரொம்ப விசேஷம் என்று சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இந்த காலகட்டம் உள்ளதுங்க. அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய லாபஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுடைய சகோதர சகோதரி வழிகளில், அது மூத்த சகோதர வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் கிட்டும். நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது அம்மனை வழிபடுவது மிக உத்தமம். உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 6. உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் வந்து இப்போ ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார். சந்திர பகவானும் உங்களுக்கு தொழிற்சானத்தில் வீற்றிருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களின் நன்மைகள் நிச்சயம் கிட்டும் என்று சொல்லலாம். காரணம், அதுவும் குறிப்பாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிகமான மகசூல்கள் கிடைக்கும் மற்றும் வங்கி கடன் பெறுவதற்கு வழி உண்டு என்று சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் அருமையான ஒரு நிம்மதியான போக்கை நீங்கள் அறிவீர்கள். மேலதிகாரிகளின் தொந்தரவு கிடைக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுடைய சக ஊழியர்களும் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள். இன்று உங்களுடைய கடத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் சிறு அதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவபெருமானை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி எது என்று பார்க்கும் பொழுது, கன்னி ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்குங்க. காரணம் வந்து பார்த்திங்கன்னா, இன்று உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவானும், அதாவது அந்த அதிபதி இருக்கு இல்லையா, சுக்கர பகவானினோட தான் உங்களுடைய பாக்கிய அதிபதி என்று சொல்வார்கள். அந்த அதிபதி சுக்கர பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம். அந்த பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உச்சம் பெறுவதாலும் மற்றும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் மறைவதாலும் பல விதங்களில் நன்மைகள் கிட்டும். அதுவும் குறிப்பாக ஆன்மீகத்துறையில் இருப்பவர்களுக்கு மிக அருமையான காலகட்டம் என்று சொல்லலாம். உங்களுக்கு அதாவது ட்ரஸ்ட்டு, அதுவும் இன்னுங்கிட்டு பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கெல்லாம் நல்லதொரு வருவாய் கிட்டும் என்று சொல்லலாம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணம் இல்லை என்ற பேச்சே இருக்காது, பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது திரிபுர சுந்தரி அம்மனை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. இந்த நாள் மிக அருமையாகவே இருக்குங்க. நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது, உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் அவர் தொழில்ஸ்தானத்தில் இருக்காருங்க. இதன் காரணமாக பொதுவாகவே 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்கிறனால உங்களுடைய தொழில் நல்லதொரு மேன்மை உண்டு என்று சொல்லலாம். உங்களுடைய லாபஸ்தானத்தில் யார் இருக்கார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது சூரியன் புதன் இரண்டுமே இருக்கிறனால நிச்சயமாக உங்களுக்கு லாபத்திற்கு குறைவு இருக்காது என்பதற்கு நாங்கள் அருமையாகவே இருக்குங்க. ஆடிட்டர்கள் மற்றும் வங்கியில் பணிபுரிபவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். இன்றைய நாளில் உங்களுக்கு சம்பள உயர்வு அல்லது வந்து உங்களுடைய உத்தியோக உயர்வு பதவி கிட்டக்கூடிய ஒரு தினமாக அமைதுங்க. இன்றைய நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது லக்ஷ்மி தாயாரை மனதார நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசிநாதன் செவ்வாயாக இருக்கின்றார். அவர் லாபஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷமான ஒரு விஷயம் சொல்லலாம். இதன் காரணமாகவே நீங்கள் செயற்கரிய காரியங்களை செய்து முடித்து வெற்றியை நிலைநாட்டக்கூடிய ஒரு தினமாகவும் இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு உபஜயஸ்தானத்தில் ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு தொட்டதெல்லாம் புலங்கும் என்று சொல்வார்கள். குறிப்பாக நிலம் மனை சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலர் புதிய வீடு வாங்குதல் அல்லது புது மனை வாங்குதல் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வாகனம் வாங்குதல், பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனம் வாங்குதல், இது மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இன்று உகந்த காலமாக இருக்குது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அதாவது முருகப்பெருமானை தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி எது என்று பார்த்தீர்கள் என்றால், தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார். இதன் காரணமாக பலவிதமான நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு கிட்டும் என்று சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுடைய குழந்தை ஸ்தானத்தை குறிக்கிறது. இதன் காரணமாக குழந்தை இல்லாத தனுசு ராசி அன்பர்களுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் கொஞ்சம் தடை இருந்தாலும் கடைசியில் இறுதியில் உங்களுக்கு சாதகமான பலனை அவர் அள்ளி தருவார். உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி மற்றும் புதனும் வந்து இணைந்து புதாதி யோகத்துடன் இருப்பதால் பிதிர் வழி உறவினர்களால் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்று நீங்கள் எந்த கடவுளை வணங்கினா நல்லதே நடக்கும் என்று பார்க்கும்பொழுது குரு பகவானை தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சிவப்பு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேயானால், சனி பகவான் எங்கே இருக்கிறார் என்று பார்த்தீர்கள் என்றால், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அதுவும் வக்ர கதியுடன் இருக்கிறது. இதன் காரணமாக இரும்பு வியாபாரிகள், ஸ்கிராப்ஸ், கம்ப்யூட்டர் என்று சொல்லக்கூடிய கணினித்துறையில் இருப்பவர்களுக்கு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு மற்றும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்லதொரு காலகட்டமாக இன்று அமைதுங்க.
என்ன மாதிரி காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று உள்ளதாலும், மற்றும் சந்திரனும் பஞ்சமஸ்தானத்தில் பவனிப்பதாலும் நிச்சயமாக நல்லதே நடக்கும் என்ற சூழல் உண்டுங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பதவி உயர்வு என்று நல்ல நல்ல விசேஷங்கள் இன்று நடக்கப்போகுது. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யார் என்று பார்க்கும்பொழுது, அதாவது பெருமாளை, அதாவது பாலாஜி ஸ்ரீனிவாசரை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமையானால், உங்கள் ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் களத்திர ஸ்தானத்தில் வீற்றிருப்பதால், கணவன் மனைவி உறவில் ஒரு அதிகமான, ஒரு இனம் புரியாத ஒரு அன்பும் ஆதரவும் அந்யோன்யமும் கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று உண்டு. அவர்கள் உங்களுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்வார்கள். அது மட்டும் இல்லாமல், இருவரும் வந்து தன்னுடைய குடும்பத்திற்காக பாடுபட்டு, அதாவது இருவரும் ஒரே சிந்தனையில் நின்று உங்களுடைய குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கிறது. களத்திர ஸ்தானத்தில் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் சொல்லலாம். இதன் காரணமாக உங்களுடைய தந்தை வழி உறவினர்களாலும் மற்றும் அவர்களுடைய பங்கீடு நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கும். அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். முக்கியமான விஷயத்திற்கு முடிவெடுப்பதற்கு அவர்கள் ஆலோசனை மிகவும் உதவிகரமாக இருக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சிவனை மனதார தியானியங்கள், நல்லதே நடக்கும். நீங்கள், அதாவது உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய நிறங்கள் எது என்று பார்த்தோமையானால், நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அச்சம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ராசி மீனராசி. கடைசி ராசியாகவும் இருப்பதும் மீனராசி. இந்த அன்பர்கள் பொதுவாகவே நீங்கள் கழுவுற தண்ணியில் வந்து நழுவுற ஆள் என்று சொல்லலாம். அந்தளவுக்கு கரெக்டாக நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் நீங்கள் ஒதுங்கக்கூடிய ஒரு நபர் என்றால் அது மீனராசிக்கு பொருந்தும் என்று சொல்லலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் யாருக்கும் பிடிக்க சிக்க மாட்டீர்கள் என்று அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வாழ்வீங்க. உங்களுடைய போக்கு வந்து சிவம் போக்கு சித்தன் போக்கு என்பதற்கும் கிணங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நீங்கன்னு சொல்லலாம். இன்று வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சந்திரன் உபஜயஸ்தானத்தில் இருக்கனால நிச்சயமாக, அதாவது உங்களுடைய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் சரி, பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்திலையும் நல்லதொரு முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு, அதாவது உங்களுடைய தொழிலை விரிவாக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும். திட்டமிட்டு நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இன்று உங்களுக்கு நடக்கும். இன்று வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு பயணமும் ஏற்படும். அந்த பயணத்தால் உங்களுக்கு நல்லதொரு லாபமும் கிட்டும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு பகவானை தியானியங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.